MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme-Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை Assured Rental Income. Lifetime Free Stay at Resort. 30-க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். Contact 766-700-8999. உள்நோக்கம் இருக்கிறது, அவங்களுடைய மௌனம் எனக்கு உள்நோக்கத்தை வந்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அரசுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய நடவடிக்கை உள்நோக்கத்தை கற்பிக்க தூண்டுகிறது. இன்னைக்கு வந்து தொழிலாளர் 45 நாளுக்குள்ள நீ வந்து வெக்கேட் பண்ணணும்னு சொல்றதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவன் யார் இந்த வீட்டிலிருந்து வெளியே போக சொல்றதுக்கு? 6 தலைமுறைகளுக்கு மேலாக அங்கே பணிபுரிந்து வரக்கூடிய தொழிலாளர்களை 45 நாள் அவகாசம் கொடுத்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. முறையீடு சென்ற மாவட்ட ஆட்சியரே வந்து தொழிலாளத்தில் மிகவும் அராஜகமாக நடந்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறை தொழிலாளர்களை, பெண்களை கூட அவர் தவறாக பேசியிருக்கிறார். தொழிலாளி வந்து நாங்கள் வந்து போக விரும்பலை, நான் அங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னால் நீ ஒழுங்காக கையெழுத்து போட போறியா, இல்லை வந்து நீ ஒன்றும் இல்லாமல் வீட்டு விட்டு போக போறியா? காவல்துறை ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிர்வாகத்துக்காக நிற்கிறீங்க? அப்போது தமிழ்நாடு அரசே வந்து இவங்களுக்கான குத்தகையை ரத்து செஞ்சு நீ இப்பவே வெளியே போன்னு சொல்றாங்க. எதுக்கு? வயலேஷனுக்காக. ஆமா, 18 நடந்துச்சு. எஸ், 2012 சொல்றாங்க. அதை வந்து இவங்க நீதிமன்றம் போய் வந்து ஸ்டே வாங்கிட்டு இருக்கிறாங்க. 2018 இன்னைக்கு 2024, 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா அதை வந்து வெக்கேட் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? காடுகளை வெட்டுந்தனால அதை பாதுகாக்கணும்னு சொல்றாங்க. காடுகளை அவங்க வயலில் பண்ணதுனால அப்படி சொல்றாங்க. வந்து காப்பு காடு அப்படின்னு சொல்றாங்க. தொழிலாளர்கள் வெளியேறுன்னு சொன்னாங்களா? தேதி தொடர்ந்து மூடுன்னு சொன்னாங்களா? பிபிடிசி மேலே யாரும் பெருசாக குற்றச்சாட்டுகளை வைக்கவே இல்லை. அவங்க எங்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுக்குறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, மருத்துவம் கொடுக்குறாங்க, எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ பிபிடிசி நிறுவனத்தை ஒரு குரூரமான மனநிலையோடு அணுக வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்குறேன். அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் அவங்ககிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? அந்த சேர்ந்து வெளியே வரவில்லும், எங்கள் போலீஸ் நல்லா பார்த்துட்டாங்க, எங்களை அடிக்கல உதக்கல. அதிகமா யாரும் பேசல. அப்ப நீங்க பேசுறதுன்னா உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு, உங்களுக்கு அங்க ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதன் அடிப்படையில் தான் டாக்டர் பேசுறாரு அப்படின்னு உங்க மேல ஒரு முத்திரை விழுகிறது. என்ன இந்த வாக்கு வங்கி வச்சு என்ன செய்ய முடியும்? பார்லிமெண்ட் பிடிக்க முடியுமா? சட்டத்தை பிடிக்க முடியுமா? நீங்க ஆதரவு கொடுத்து நீங்க வாக்கு வங்கி எடுக்க வேண்டியதானே? 2000 பேரை நீக்கி வெளியேற்றுவதில் வாட் வில் பி தி பெனிஃபிட் ஃபார் டிஎம்கே? 1370 வருது, அவ்வளவுதான். புதிய தமிழகம் கட்சியுடைய மிக்க மகிழ்ச்சி. தமிழகம் முழுவதும் அடுத்தடுத்த அரசியல் களங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் மாஞ்சோலை தோட்டத்தொடர்கள் குறித்து உங்களுடைய அறிக்கையும் உங்களுடைய பிரஸ் மீட்டும் வந்து பார்க்க முடிஞ்சது. அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மாநில அரசை நோக்கி, குறிப்பாக உள்நோக்கம் இருக்கிறது, அவங்களுடைய மௌனம் எனக்கு உள்நோக்கத்தை வந்து கொடுக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அரசுக்கு என்ன உள்நோக்கம் இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ள எந்த சட்ட விதிமுறைகள் மீறினாலும் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது. எனவே மாநில அரசே சட்ட விதிமுறைகளை மீற முடியாது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைங்கிறது இன்றைக்கி பல ஊடகங்களில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்கள் விருப்பப்படாமல் நிர்வாகத்தினுடைய விருப்பத்தை தொழிலாளர்கள் மீது திணித்து விருப்ப ஓய்வு என்ற அடிப்படையில் 6 தலைமுறைகளுக்கு மேலாக அங்கே பணிபுரிந்து வரக்கூடிய தொழிலாளர்களை 45 நாள் அவகாசம் கொடுத்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விருப்ப விண்ணப்பத்தில் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள் கையெழுத்திட வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதுவுமே கிடைக்காது என்றும் அவர்களுக்கு அச்சுறுத்தப்பட்டிருக்கு. இது குறித்து வந்து முறையீடு சென்ற மாவட்ட ஆட்சியரே வந்து தொழிலாளத்தில் மிகவும் அராஜகமாக நடந்து கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட முறை தொழிலாளர்களை, பெண்களை கூட அவர் தவறாக பேசியிருக்கிறார். ஒரு தொழிலாளி வந்து நாங்கள் வந்து போக விரும்பலை, நான் அங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னால் நீ ஒழுங்காக கையெழுத்து போட போறியா, இல்லை வந்து நீ ஒன்றும் இல்லாமல் வீட்டு போக போறியா அப்படி என்றெல்லாம் ஒரு கலெக்டர் எப்படி பேச முடியும்?
அவர் யார் கலெக்டர்ங்கிறவர் யார், அவர் வந்து இந்த மாநில அரசுடைய அரசின் பிரதிநிதி தான், அரசனுடைய பிரதிநிதி. யூ ஆர் சப்போஸ் டு சேஃப்கார்ட் த லேபர்ஸ். ஒரு மாவட்டத்துக்குள் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்போ சட்டத்தை வந்து தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கக்கூடியவர், அவர் அப்படி கொஸ்டின் பண்ணினா. அதே போல் இங்கிருந்து இந்த மாதிரி வந்து தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் கட்டாயப்படுத்தி வந்து வற்புறுத்தி அவங்க வந்து விருப்போய்வு கையெழுத்து வாங்குறாங்க, 45 நாட்களுக்குள்ள வீடுகளை காலி செய்யணும்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்டு தொழிலாளருடைய பிரச்சனை தெரிந்து கொள்வதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அல்லது வேறு அரசியல் கட்சி அல்லது வேறு தொழிற்சங்கத்தில் யார் சேர்ந்தாலும் ஊடகங்களே சேர்ந்தாலும் கூட அவர்களுக்கு அனுமதி கொடுக்காமல் அவர்களோட காவல்துறை அனுப்புறது அல்லது மறுக்கிறது இது போல நடக்குது. ஏன் இது வந்து இப்போ காவல்துறை வந்து தொழிலாளர்களுடைய வந்து சட்டவிரோதமாக அவங்களை அனுப்புகிற போது அதை வந்து அரசுடைய கவனத்தை கொண்டு வரக்கூடியதுக்காக சொல்லுகின்ற பொழுது காவல்துறை ஏன் வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிர்வாகத்துக்காக நிற்கிறீங்க? அப்போது அதுதான் எங்களுடைய கேள்வி. ஒரு சென்சிட்டிவான பிளேஸில் ஏற்கனவே அந்த பகுதியில் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்குது நம்ம பார்க்குறோம், அப்போ மீண்டும் உருவாக்கக்கூடாது. என்ன சென்சிட்டிவ், சென்சிட்டிவ் யார் உருவாக்குறீங்க, எதுக்காக உருவாக்குறீங்க, என்ன சென்சிட்டிவ்? வேறு ஏதோ கோரிக்கை வைத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினால் அந்த போராட்டம் நடந்திருக்குது, அவங்க உண்ணாவிரதம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குது, மறியல் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை சென்சிட்டிவ்னு கருதலாம். நீங்கள் சும்மா இருந்த தொழிலாளர்களை வந்து நீங்கள் வற்புறுத்தி வந்து நான் விருப்போ இவங்க போய் கையெழுத்து வாங்கிட்டு அவங்க 45 நாளுக்குள்ளே வெளியேற்றணும்னு சொல்லி நீங்கள் சொல்லி நோட்டீஸ் ஒட்டின பிறகு பிரச்சனையை தூண்டுறது அவங்களா தொழிலாளர்களா? அங்கே இன்னும் வேறு என்ன சென்சிட்டிவ், சென்சிட்டிவ் யார் பண்ணுறாங்க? ஏங்க திடீர்னு வந்து 6 தலைமுறையாக இருக்கக்கூடிய 200 வருஷம் இருக்கக்கூடியவங்க வீட்டை கரிசி சொல்லி நோட்டீஸ் சொல்கிறான், அது வயலேஷனா? அது அது வந்து அராஜகமா? எது அராஜகம்? இல்லை சுப்ரீம் கோர்ட் உத்தரவு சார், அது அவங்க வெளியேறுங்க முதல்ல கேட்ட கேள்வி நான் போய் சொல்லிடுறேன். அதாவது எனவே தமிழ்நாடு மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடியவர் தொழிலாளத்தில் ரொம்ப விரோத மனப்பான்மையோடு ரொம்ப அராஜகமாக நடந்திருக்கிறார். சரி, காவல்துறை வந்து தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கு அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்களை அனுமதிக்க மறுக்கிறாங்க, ஊடகங்களுக்கும் தடை விதிக்கிறார். இது எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தேகங்களை கிடைப்பது. அப்போது அப்பட்டமாக இந்த நிர்வாகத்திற்கு, பிபிடிசி நிர்வாகத்தினுடைய செயலுக்கு இந்த அரசு துணை போகிறது என்ற சந்தேகம். ஓகே, அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் அந்த பிபிடிசி வெளியேற்றுவதற்கு காரணமே உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறது, நீங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியேறுங்கப்பா, உங்களுக்கும் இந்த நிலத்துக்கும் தொடர்பு கிடையாது, நீங்கள் இங்கே பண்ண வரைக்கும் போதும், உங்களுடைய வேலையை போய் பாருங்கள் நிராகரிக்கிறாங்க, வெளியே கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ பிபிடிசி என்ன பண்ணும், மக்கள் அங்கேருந்து வெளியேற்றலாம் போகிறது. எப்படின்னா 2018 இவங்க வந்து இந்த பிபிடிசி நிர்வாகம் சட்டத்துக்கு விரோதமாக 200 ஏக்கரா இருக்கக்கூடிய வனப்பகுதி அளிக்கிறாங்க. அப்போது தமிழ்நாடு அரசே வந்து இவங்களுக்கான குத்தகையை ரத்து செஞ்சு நீ இப்போவே வெளியே போன்னு சொல்கிறாங்க. எதுக்கு? வயலேஷனுக்காக. ஆமாம், 18 நடந்துச்சு. எஸ், 2018 சொல்கிறாங்க. அதை வந்து இவங்க நீதிமன்றம் போய் வந்து ஸ்டே வாங்கிட்டு இருக்கிறாங்க. 2018 இன்றைக்கி 2024 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமாக அதை வந்து வெக்கேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஆச்சுங்களா? உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க போனால் உச்சநீதிமன்றம் அவங்க வெக்கேட் அவங்கள வந்து இவங்களும் வெக்கேட் பண்ண சொல்லியிருக்கு. எப்படிங்க? அது காப்பு காடு, அதை நாங்கள் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து காடுகளை வெட்டுந்தனால அதை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. காடுகளை வந்து காப்பு காடு அப்படின்னு சொல்கிறாங்க. தொழிலாளர்கள் வெளியேறு சொன்னாங்களா? தேதி தோட்டத்தை மூடுன்னு சொன்னாங்களா? ஸோ அவர்கள் வந்து நீ காடுகளை அழிக்கிறாய், உன்னுடைய வரலாறு வந்து தொடர்ந்து வந்து காடுகளை அழிக்கக்கூடியதாகவே இருந்திருக்குது, அதனால் நீ வந்து 1 மினிட் நீ வெளியேறடான்னு சொல்கிறாங்க. இதுதான் தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்குது, நீதிமன்றம் அதுதான் உத்தரவு போட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பறிப்பதற்காக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கூறல. இல்லை அவங்களுக்கு ஒரு மாற்று பணியை வழங்கணும், இல்லை அது மாற்று இடத்தை வழங்கணும்னு நீங்கள் கோரிக்கை வச்சிங்கன்னா சரி, அதே இடத்துல அதே காடுகளில் அவங்களுக்கு திருப்பி ஒரு வேலையை கொடுங்க அப்படின்னு கேட்கறது எப்படி சரியாக இருக்கும்னு கேட்குறேன். எங்க எது இடத்துல அது ஏற்கனவே தேயிலை தோட்டமாக தாங்க இருக்குது. இல்லை காப்பு காடுகள் அப்படின்னா அந்த இடத்துல மனிதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு யார் சொன்னாங்க? அதுக்கு தான் நார்மல் காடுக்கும் காப்பு காடுக்கும் இருக்கிற வேறுபாடுன்னு சொல்றாங்க சூழலியல் ஆர்வலர்கள். இல்லை அப்போ இல்லை அது என்ன சொல்றாங்க அப்படி சூழலியல் ஆர்வலர்கள் இல்லை அவர்கள் சொல்லுவது வேடு. அதாவதுனா அப்போ வந்து ஒரு காப்பு காட்டில் புலிகள் காப்பகத்திலிருந்து ஒரு தொழிலாளர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை ஒரு ட்ரைபை வெளியேற்றினா 25 லட்சம் ரூபா கொடுக்கணுங்கிற ரூல் இருக்குது. எஸ், 25 லட்சம் கொடுப்பீங்களா? அப்போ ஒரு காப்பு புலிகள் காப்பகத்திலிருந்து ஒரு தொழிலாளர்களை வெளியேற்று வந்து சொன்னால் அது 25 லட்சம் ரூபா ஆகும். நீங்கள் இது ஏற்கனவே இருக்கிற புலிகள் காப்பகம் அல்ல, புலிகள் காப்புங்கிறது இப்போ உருவாக்கப்படுது, அங்கே இருக்கிறது எஸ்டேட். நீ கொண்டு போய் புலிகளை கா விட்டு போட்டு நீ வந்து சொல்லக்கூடாது. அது தொன்று தொட்டு இருந்தனா பரவாயில்ல, புலிகள் கொண்டு வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து அது புலிகள் காப்போன்னு சொன்னீங்க, அது அன்சயின்டிஃபிக், அது தவறானது. இட் இஸ் நாட் ஆர்கானிக், இட் இஸ் அன்நேச்சுரல். ஓகே,
ஸோ அந்த அடிப்படையில் இப்போ மக்களை வெளியேற்றுவதை அரசு தடுக்க, அதாவது இந்த பாருங்க, காடு காப்பு காடு என்றதெல்லாம் ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட்னா அந்த காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். இப்போ தேயிலை தோட்ட தொழிலாளர்களால், தேயிலை தோட்டங்களால் காடுகளுக்கு எந்த பாதிப்பும், தேயிலை தோட்டங்களால் எந்த பாதிப்பும் அந்த இதுக்கு இல்லை. அந்த தேயிலை தோட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பிபிடிசி நிர்வாகத்தால் மட்டும்தான் பிரச்சனை. அவன்தான் காடை வெட்டுறவன், அவன்தான் காடை வெட்டுறவன், அவனை வெளியே போடான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு வந்துட்டு நீங்கள் அந்த பிளேஸில் அந்த நிர்வாகத்தை மாற்றி தமிழ்நாடு நிர்வாகம் அரசு நிர்வாகம் வந்துச்சுன்னா காடுகள் பாதுகாக்கப்படுமில்ல? இல்லை, நாங்கள் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நாங்களே எங்கள் ஊடகத்தின் சார்பாக போய் பேட்டி எடுக்கும்போது கூட பிபிடிசி மேலே யாரும் பெருசாக குற்றச்சாட்டுகளை வைக்கவே இல்லை. அவங்க எங்களுக்கு பள்ளிக்கூடம் கொடுக்குறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, வீடு கொடுக்குறாங்க, மருத்துவம் கொடுக்குறாங்க, எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ பிபிடிசி நிறுவனத்தை ஒரு ஒரு குரூரமான மனநிலையோட அணுக வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்குறேன். அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருந்தால் அவங்ககிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, அந்த சேஷன் வெளியே வரவில்லும், எங்கள் போலீஸ் நல்லா பார்த்துட்டாங்க, எங்களை அடிக்கலை உதைக்கலை, எல்லாம் ரொம்ப எங்களுக்கு வந்து காலையில் வந்து பொங்கல் வடை கொடுத்தாங்க, மத்தியானம் பிரியாணி கொடுத்தாங்க, நைட்டு வந்து புரோட்டா கொடுத்தாங்கன்னா சொல்லுவாங்க. வெளியே வந்தவர் தான் ஒன்று சொல்லுவாங்க. அவர்கள் அவருடைய பிடியில் இருக்கிறார். அவர்கள் ரூட் தேக, அதாவது வந்து ஏற்கனவே அந்த தொழிலாளர்களை அவன் வந்து தேவையான அளவுக்கு அச்சுறுத்திட்டான். அவர்களுக்கு நிர்கந்தியாக இருக்கிறாங்க. அவர்களை காப்பாற்றுவதற்கு, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு எந்த விதமான ஆதரவுகரம் இல்லாமல் இருக்குது. அவங்களுக்கு வாய்ஸ் இல்லை. நான் சட்டமன்றத்தில் இருந்ததுன்னா, நான் பார்லிமெண்ட்டில் இருந்ததுன்னா, அந்த தொழிலாளிகள் எல்லாம் ஒருத்தர் வெளியேற்ற முடியாது வச்சுங்களா, விடமாட்டாங்க. தெரியும், அது எங்கள் ஐயா இருக்கிறார், காப்பாற்றுவார் சொல்லுவாங்க. இன்றைக்கி அவர்கள் தங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. இந்த அரசாங்கம் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் தான், 99 இந்த அரசாங்கம் தான் நம்மளுக்கு எதிராக வந்து இப்போ நம்ம போராடின போது இந்த அரசாங்கம் வந்து 17 பேர் அடித்து கொண்டு போச்சு. இன்றைக்கும் அந்த அரசாங்கம் மோசமாக நடக்கும் என்ற உள்ளூருக்குள்ள அந்த மன, இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது. அதனால் அவர்கள் வந்து, அவர்கள் அங்கே இருந்துட்டே அவர்கள் வந்து அவர்கள் குறை சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். பழி வாங்கிடுவாங்க அப்படிங்க, பழி வாங்கப்படும் என்ற இடத்துல தான். எதிர்கட்சிகள் வரிசையில் நீங்கள் இதை பற்றி பேசியிருக்கிறீங்க, திரு சீமான் பேசியிருக்கிறாரு, டிடி தினகரன் பேசுகிறாங்க, எஸ்டிபி எல்லாம் பேசுறீங்க, அதிகமாக யாரும் பேசலை. அப்போ நீங்கள் பேசுறதுனா உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குது, உங்களுக்கு அங்கே ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதன் அடிப்படையில் தான் டாக்டர் பேசுகிறாரு அப்படின்னு உங்கள் மேலே ஒரு முத்திரை விழுகிறது. என்ன இந்த வாக்கு வங்கி வச்சு என்ன செய்ய முடியும்? பார்லிமெண்ட் பிடிக்க முடியுமா? சட்டமன்றத்தை பிடிக்க முடியுமா? உள்ளாட்சி பிடிக்க முடியுமா? அச்சா, இதுதான் வந்து சார், நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் வாக்கு வங்கி எடுத்துக்க வேண்டியதானே. நீங்கள் வந்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்துட்டு அந்த வாக்கு வங்கி நீங்கள் வச்சுக்க வேண்டியதானே. குறைவான மக்கள் தான் இருக்காங்க ஆனாங்க சார். அந்த வாக்கு வங்கியை நீங்கள் ஆதரவு அடிச்சுட்டு, நான் வந்து முதலமைச்சராக இல்லை, எம்பியாக இல்லை, எம்எல்ஏ இல்லை, எனக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, நான் குரல் கொடுக்குறேன், எனக்கு வாக்கு வங்கி இருக்குதுன்னா, நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறீங்க, அதிகாரத்தில் இருக்கிறீங்க, நல்லது செஞ்சு விட்டு அந்த வாக்கு வங்கி நீங்கள் வச்சுக்க எடுத்துக்க வேண்டியதானே. நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டு நீங்கள் வாக்கு வங்கி எடுத்துக்கங்க. இல்லைனா நீங்கள் திமுக மேலே குற்றச்சாட்டு வச்சாலுமே கூட முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பனாக இருக்கட்டும், இந்நாள் சபாநாயகர் திரு அப்பாவாக இருக்கட்டும், எல்லோருமே அந்த மக்கள் பக்கத்தாங்க நாங்கள் நிற்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஆறுதல் கொடுக்குறாங்க, அறிவுரை கொடுக்குறாங்க. அது அப்படி இருந்தும் ஏன் உங்கள் சந்தேகம் வருது? இது அரசியலாக இருக்குது. அதாவது இதில் வந்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. சபாநாயகர்கள் பேசினார், ஆல் ரைட். ஏன் அவர் வந்து லேபர் கமிஷன் கூப்பிட்டு, என்னடா நீ வந்து எதுக்கடா நோட்டீஸ் கொடுத்த ரத்து பண்ணுறான்னு சொல்லியிருக்கலாமில்ல, அவன் நோட்டீஸ் கொடுத்துக்கிறான் உடனே ரத்து பண்ணுன்னு சொல்லியிருக்கலாமில்ல, அவருக்கு அந்த பதியாக இருக்குல்ல. சபாநாயகர் அப்பா அவர்கள் வந்து 99 அந்த பிரச்சனையோடு எங்களோடு தோளோடு நின்றவர். எஸ் உண்மை. இன்றைக்கி கண் எதிராக இருந்தவர். அவருடைய நோக்கத்தை வந்து நான் குறை சொல்ல, அவர் வந்து உன்னதமான மனிதர், அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் வந்து லேபர் கமிஷனை கூப்பிட்டு என்ன போய் நடக்குன்னு பாரு, அவன் எதுக்கு வந்து அந்த பிபிடிசிக்காரன் கொடுத்துக்கிறான், அது ரத்து பண்ணுன்னு ஒரே ஆர்டர் ரத்து பண்ணு அவர் சொல்லி ஒரு ஃபோனில் சொல்லி பண்ணு அவன் ரத்து பண்ணிட்டு போகிறான். அது ஏன் சொல்ல மறுக்கிறார்? இந்த வாய்ஸ் ஏன் அரசுகிட்டிருந்து வரணும்? சபாநாயகருங்கிறது நியூட்ரல், அரசுகிட்டிருந்து வரலைங்கிறது, அரசுகிட்டிருந்து காணித்தரமான ஒரு கருத்து வரணும் இல்லையா? அரசுகிட்ட அரசு வரணும் சாதிக்கிறது இல்லை. சபாநாயகர் அரசு கிடையாது. சிபிஎம்னுடைய கேபி அவர்கள் கூட முதலமைச்சரை பார்க்கறதுக்கான நேரம் கேட்டிருக்கிறத இந்த மாஞ்சா தொழிலாளர் தொடர்பாக கேட்டிருக்கிறாங்க. நான் என்னன்றான், திமுக போய் அந்த பிபிடிசி கம்பெனிக்கிட்டயோ அல்லது ஆளும் வர்க்கம் அரசு போய் பிபிடிசி கம்பெனி நிற்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். பிபிடிசி அந்த கம்பெனிக்கிட்ட நீங்கள் ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் இருப்பாங்களோ அப்படி சந்தேகத்தை பிரஸ் மீட்டில் எழுப்புறீங்க, அல்லது ஒரு கார்பரேட்டுக்கு கொடுக்க போகிறாங்களோ சந்தேகத்தை எழுப்புறீங்க, அப்படி ஒரு கட்டாயம் என்ன இருக்குது திமுகவுக்குன்னு கேட்குறேன். ஒரு மிகப்பெரிய பலத்தில் அசல பலத்தில் இருக்கிறாங்க. இங்கே வந்து கோயம்பேடு வந்து வெக்கேட் பண்ணாங்க. ஆமாம், குற்றச்சாட்டு வந்ததில்ல, யாருக்கு கொடுக்குறதுக்காக வந்து வந்ததில்ல, லூலுக்கு கொடுக்குறியான்னு கேட்டாங்கல்ல. அது மாதிரி இல்லை. நாங்கள் வந்து என்னுடையது வந்து கேள்விங்கிறது வெளிப்படையாகும்.
நாங்கள் உள்நோக்கத்தை கற்பிக்கலை, ஆனால் உங்களுடைய நடவடிக்கை உள்நோக்கத்தை கற்பிக்க தூண்டுகிறது. 98 நீங்கள் வந்து நாங்கள் வந்து மனித உரிமை மீறல் சம்பள உயர்வுக்காக போராடின போது காவல்துறையை ஏவி பிபிடிசி நிர்வாகத்துக்கு நடந்து கொண்ட தவறான முன்னுதாரணம் தொடருது, அதை நீங்கள் அப்படியே நீங்கள் தொடர்றீங்க அப்படிங்கிற சந்தேகம். இன்றைக்கி வந்து தொழிலாளர் 45 நாளுக்குள்ளே நீ வந்து வெக்கேட் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. அவன் யார் இந்த வீட்டிலேருந்து வெளியே போக சொல்கிறதுக்கு? ஆக்சுவலாக ஒப்பந்தப்படி 99 வருஷம் ஒப்பந்தப்படி அவன் வெளியே போகிறபோது அங்கே இருக்கக்கூடிய எதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்க, வெறுங்கையோடு தான் போகணும், அதுதான் ரூல். நீ எதுக்கு வீட்டடி சொல்கிற, வீட்டு காலியமேம்பன் சொல்கிற, இதை ஏன் தடுத்து நிறுத்தலை? அப்போது நாங்கள் வந்து சந்தேகத்தை எடுப்போம். மீண்டும் பிபிடிசி நிர்வாகத்துக்கு மீண்டும் இந்த ஒப்பந்தத்தை வெளியேற்றி ஒப்பந்தம் நீட்டித்தந்து விட்டு, முக்கியமாக அதில் என்னென்னா அண்மை காலமாக தேயிலை தோட்டங்களில் வந்து தொழிலாளர்கள் பற்றாக்குறை லாபம் குறையாகிறதால 30% சுற்றுலாவுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவு போட்டிருக்கிறனால பிபிடிசி நிர்வாகமோ அல்லது வேறு யாருக்கோ இதை கைமாற்றி இதை வந்து அவர்கள் கைமாற்றுவதற்காகத்தான் அந்த தொழிலாளர்கள் வெளியேற்றப்படுகிறார்களோ என்ற சந்தேகம் மிகப்பெரிய அளவுக்கு எழுகிறது. அதில் வந்து அதில் உள்நோக்கம் இல்லாமல் இல்லை. தொழிலாளர்களை வெளியேற்றுவதில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்குது. அது காப்பு காடுகளை பாதுகாப்பதற்காக அல்ல, காடுகள் தொழிலாளர்களால் தான் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்படி அந்த 2000 பேரை தூக்குறதில் என்னங்க திமுக கிடச்சிட போகுது? 2000 பேரை நீக்கி வெளியேற்றுவதில் வாட் வில் பி த பெனிஃபிட் ஃபார் டிஎம்கே? 8373 ஏக்கரா வருது அவ்வளோதான். 2000 பேர் வெளியேற்றினா 8373 ஏக்கரா யாருக்கு வரும்னு நினைக்கிறாங்களோ அவங்ககிட்ட வரும் என்று அவர்கள் கருதி இருக்கலாம் என்று சந்தேகம் எழுகிறது. அவங்க நடவடிக்கையை பார்த்தா என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? திரு மு க ஸ்டாலின் என்ன கோரிக்கை வைக்க விரும்புறீங்க? நீங்கள் சந்திக்க வாய்ப்பு, அதாவது 98 நீங்கள் வந்து 99 வந்து 17 பேருடைய படுகொலைக்கு வந்து ரத்தம் சிந்தி அது ஒரு மிகப்பெரிய கரை திமுகவுன்னு இருக்குது. அந்த கரையை வந்து அவங்களுடைய அப்பாவுடைய காலத்தில் நடந்தது. அந்த கரையை வந்து தொடர் தெரிய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அதனால் எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் அங்கே வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த நிலங்களை பிரித்து கொடுங்க, அவர்கள் அங்கே வாழட்டும். இல்லைன்னா தோட்ட தொழிலாளர்களை பங்குதாரராக்கி டேண்டி தேயிலை தோட்டம் நடத்துங்க, இதுதான் என்னுடைய கோரிக்கை. பி ஃப்ராங்க், நீங்கள் வந்து வெளிப்படையாக இருங்க, உண்மையாக இருங்க, நான் நல்லது செய்யுங்க, இவ்வளோ தான் சொல்கிறேன். என்ன உங்களுடைய மூவாக இருக்க முடியும்? அதை பண்ணலை, திமுக கைவிட்டுட்டாங்க, மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. அதாவது நான் வந்து அதை பண்ணுவாருன்னு நம்புகிறேன், பண்ண வேண்டிய அது பண்ணணும். பண்ணினா அப்புறம் பார்ப்போம். நாங்கள் வந்து எந்த காரணம் கொண்டும் அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வீட்டை காலி செய்வதற்கு புதிய தமிழகம் ஒத்துக்காது. மக்களோடு நிற்பீங்க? மக்களோடு நிற்போம். மிக்க நன்றி டாக்டர். நன்றி உங்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.